ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸு க்ரியேட் பண்ண பண்ணுறதுனால ராக்கெட் வந்து வேகமாக உந்து வசினால் ஃபார்வேர்டு முன்னோக்கி நகருது இது வந்து கெமிக்கல் ராக்கெட் என்ஜின் சிஸ்டம் வந்து மெயினாக எதில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஜென்ரேட் த்ரஸ்ட் பை யூஸிங் கெமிக்கல் எனர்ஜினால் தெர்மல் எனர்ஜியானது உருவாக்கப்பட்டு கம்பஷன் சேம்பரில் ப்ரொப்பல் ப்ரொப்பலண்ட்னால அதாவது எரிபொருள் வந்து எரிக்கப்படுறதுனால கம்பஷன் கேஸஸ் வந்து ஹாட் கேஸஸ் வந்து நாசில் வழியாக ஹை வெலாசிட்டியில் வெளியேறுது இதுதான் வந்து ராக்கெட் ப்ரொப்பல்லண்ட்டோட என்ஜின் கான்செப்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து என்ன பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நியூட்டன்ஸ் தேட்லா படி ஒர்க் ஆகுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா High pressure, temperature, velocity, exhaust gases வந்து கம்பஷன் chamberல அதாவது fuel வந்து fuel அண்டு ஆக்சி mixer மிக்சர் வந்து எரியும்போது கம்பஷன் chamberல hot அண்டு ஹை வெலாசிட்டி gases வந்து உந்து விசையினால் நாசில் வழியாக வெளியே அதிவேகமாக வெளியே வருது அப்போது வரக்கூடிய கிரியேட் ஆகக்கூடிய த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த உந்து விசையினால் மேல் நோக்கி முன்னோக்கி நகருது இதில் நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் அண்ட் ராக்கெட் ப்ரொப்பல்லண்ட் என்ஜின் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் டைப்பு வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட் ராக்கெட் என்ஜின் செகண்ட் ஒன் வந்து லிக்யூட் ப்ரொபல்லண்ட் ராக்கெட் என்ஜின் இதில் லிக்யூட் ப்ரொப்பலண்ட் என்ஜினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் லிக்யூட் ப்ரொப்பல்லண்ட் என்ஜின் வந்து டு பர்ன் அண்ட் ப்ரொடியூஸ் த்ரஸ்ட்டு அதாவது லிக்யூட் ப்ரொப்பலண்ட்டை நம்ம வந்து எரிய வைக்கும்போது அது வந்து த்ரெஸ்ட்டு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது அதாவது இந்த ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டோட என்ஜினோட கான்செப்ட் என்னென்னா அதாவது ஃபியூயல் அண்டு ஆக்சிடைசரை வந்து நம்ம எரிய வைக்கும்போது போது கம்பஷன் நடக்கும்போது த்ரஸ்ட் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது அந்த த்ரெஸ்டு ஃபோர்ஸ்னால் ராக்கெட் வந்து முன்னோக்கி நகருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஃபியூயலுக்கு தனியாக டேங்க் இருக்குது ஆக்சிடைசருக்கு தனியாக டேங்க் இருக்குது இந்த ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபியூயல் இருக்குது அப்படின்னா கேசலைன் மீத்தேன் எத்தனால் இருக்கும் ஆக்சிடைசரில் திரவ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும் இது ரெண்டுமே தனித்தனி பம்பு மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பருக்கு கொண்டு போகிறோம் கம்பஷன் சேம்பரில் இது ரெண்டு கலந்து எரிய வைக்கப்படும் பொழுது நாசிலில் வந்து அதிகமான ஹாட் கேசஸ் வந்து எக்ஸாஸ்ட் கேசஸ்ஸாக நாசிலிருந்து அதிக வேகத்தில் அதிக வெலாசிட்டியில் வெளியே வரும் அப்போ வந்து ஒரு உந்து விசை கிரியேட் ஆகும் அந்த உந்து விசை தான் இந்த ராக்கெட் வந்து முன்னோக்கி நகர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைன் டயராம் லிக்யூட் ப்ரொபலன்ட் ராக்கெட் என்ஜின் இந்த லைன் டயக்ராமில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரீயுளுக்கு தனியாக ஒரு டேங்க் இருக்குது ஆக்சிடேஷனுக்கு தனியாக ஒரு டேங்க் இருக்குது இந்த ரெண்டு டேங்க்குமே பம்பு மூலமாக பம்ப் செய்யப்பட்டு அதாவது இந்த கம்பஷன் சாம்பருக்குள்ளே கொண்டு வர்றாங்க இந்த கம்பஷன் சாம்பருக்குள்ளே நுழையும் போது ஒரு ஃப்ரீ ஹீட்டர் மூலமாக ஃப்ரீ ஹீட் பண்ணிடுறாங்க இன்ஜெக்டர் மூலமாக அப்போ வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது கம்பஷன் சேம்பரில் அந்த புரொப்பல்லண்ட் வந்து அதிவேகமாக எரிய வைக்கப்படுகிறது அப்போ வந்து அந்த நாசிலில் அதிவேகமாக அந்த ஹார்ட் கேசஸ் வந்து வெளியே வருது வெளியே வரும்போது அந்த ஒரு உந்து விசை வந்து கிரியேட் ஆகுது அந்த உந்து தான் நம்மளுக்கு ராக்கெட் மேல் நோக்கி நகர்றதுக்கு உண்டான த்ரஸ்ட் ஃபோர்ஸு கிடைக்கிது இப்போது அந்த லிக்யூட் ப்ரொப்பலண்ட்டு கம்பைனிங் ஆஃப் லிக்விட் ஃபியூயல் என்னென்ன இதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோஷின் ஆர் லிக்யூட் ஹைட்ரஜனாக இருக்கலாம் லிக்யூட் ஆக்சிடைசர் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் ஆக்சிஜன் வந்து ஃபார்னிங் நைட்ரிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொப்பலண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு த்ரெஸ்டை க்ரியேட் பண்ணுறக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்புறம் ஹவ் ராக்கெட் என்ஜின்ஸ் ஆப்ரேட்டர் இது வந்து எந்த தத்துவத்தோட அடிப்படையில் இந்த ராக்கெட் என்ஜின் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஸ்டேர்லா ஆஃப் மோஷன் நியூட்டன்ஸ் ஸ்டேர்லா என்ன சொல்லுது அப்படின்னா எவரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன் அதாவது என்ன அர்த்தம்னா அப்படின்னா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு அதாவது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு சமமான எதிர் விசை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ இந்த நம்ம ராக்கெட் புரப்பலண்ட்டை மூலமாக நம்ம எரிபொருள் எரிய வைக்கப்படும் பொழுது அந்த உந்து விசை மூலமாக ராக்கெட் வந்து முன்னோக்கி நகருது சரியா அதுதான் நியூட்டன்ஸ் தேடலா அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டு என்னென்ன வடிவில் இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொப்பலன்ட் கேன் பி சாலிட் லிக்யூட் ஆர் காம்போசிட் மெட்டீரியல் இந்த மூணு ஷேப்பில் இருக்கும் அண்ட் ஆல்சோ கேன் இன்க்ளூடு ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்டு லிக்யூட் ஆக்சிஜன் ஆல்சோ அதுக்கடுத்தது இந்த லிக்கிட் ப்ரொபலண்ட் என்ஜின் வந்து என்னென்ன அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அதுக்கு செயற்கை கோளில் வந்து பயன்படுத்துகிறாங்க மிசைல் டிஃபென்ஸு இது வந்து போர் ஆயுதங்களில் பயன்படுத்துகிறாங்க ரிசர்ச் ஏர்க்ராஃப்ட்டு ஏர்கிராஃப்டை பற்றி ஆறாயிரம்க்கு பயன்படுத்துகிறாங்க அதுக்கடுத்தது வந்து பிளானட்டரி என்ட்ரி அண்டு டிசன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி கலன்களை இதில் பயன்படுத்துகிறாங்க அதுக்கடுத்தது வானிலை அறிவிப்பு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம அந்த ராக்கெட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதிக ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸை கொண்டு இருக்கும் ஈஸியான வடிவமைப்பை கொண்டிருக்கும் லெஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும் இது வந்து மற்ற ராக்கெட் இன்ஜின் கம்பேர் பண்ணையில் குறைந்த இடையாக கொண்டதாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வீ கேன் கண்ட்ரோல் த ஃபயரிங் அதாவது என்ன சொல்கிறேன்னா எரிகிறத வந்து வீ கேன் கண்ட்ரோல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஷடவுன் அண்டு ரீட்ட ரீஷார்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து அலோவ் பண்ண முடியும் த்ரோ தி மல்டிப்புள் பர்ன் சைக்கிள்ஸ் அதுக்கடுத்தது வந்து இது வந்து ரொம்ப சிக்கனமான அமைப்பு ஃபைனலாக இது வந்து ராக்கெட்டோட நியூட்டன்ஸ் படி இந்த ராக்கெட் என்ஜின் வந்து ஒர்க் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் நியூட்டன்ஸ் தேடலா என்ன சொல்லுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை உண்டு அப்படிங்கும்போது நம்ம இந்த ராக்கெட் புரோப்பலண்ட்டை பயன்படுத்தி உந்து விசை கிரியேட் பண்ணும்போது அதற்கு சமமான ஃபோர்ஸுனால அந்த ராக்கெட் வந்து மேல் நோக்கி போயிடுது சரியா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து லிக்யூட் ப்ரொபல்லன்ட் என்ஜின் அடுத்த சி தி சாலிட் ப்ரொப்பல்லன்ட் இன்ஜின் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ